यस्य वाक्कृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यम् विभ्रष्टकृत्यमपि माम् विषयेषु सक्तम् विद्वत्सभानुगतियोग्यमिहादधानौ वेदान्तसूरिचरणौ शरणम् प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சில்லறை ரகசியங்கள் என்னும் கிரந்தங்களிலே அஞ்சலி வைபவம் என்னும் ஒரு ரகசிய கிரந்தம் எல்லோராலும் போற்றப்படக்கூடியதாக அத்தியுதமாக அமைந்துள்ளது. அந்த அஞ்சலி வைபவம் என்கிற ரகசியம் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது நாம் பார்க்கப் போகிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ரத்னத்தின் ஸ்லோகத்தினுடைய கருத்தேயாகும். இன்றைய தினம் தொடங்கிமுத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததா வாபி சகிருத் கிருதோஞ்சலி தடைவமுஷ்ணாத்யசுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாது ஹீயதே என்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை போகின்றோம். இதற்கு முன் ஸ்லோகம் தவாஹமிருதசந்தினி பாதபங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி நிர்பரே மதுவிரதோ நேற்றுரகம் ஹிவீட்சதே என்பதாகும். அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அனுபவிப்பவர்களுக்கு வேறு எந்த விஷயத்திலும் நோக்கே வராது. அதை அத்தியுதமாக சொல்லுகின்றார் ஒரு எடுத்துக்காட்டினாலே. தாமர புஷ்பத்தையே உபஜீவியமாக கொண்டு தாமரை இலை தாமர புஷ்பத்தில் இருந்திருக்கிற தேனை அருந்துவதையே தன்னுடைய ஒரு ஜீவனமாக கொண்டிருக்கின்ற ஒரு வண்டு அதே குளத்திலே ஒரு உள்ளிப்பூ இருந்தது என்றால் அந்த முள்ளோட கூட சேர்ந்திருக்கிற அந்த உள்ளிப்பூவை ஏறெடுத்தும் பார்க்காது அல்லவா? ஏனென்றால் இங்கு தாமிர புஷ்பத்திலேயே அதுவும் விகசித்து கால வேளையில் நிறைய தேன் பெருகிக் கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற தாமிர புஷ்பத்தை பார்த்துவிட்டு அதனுடைய ரசானுபவத்தை பண்ணிவிட்டு வேறு எதிலையும் கண்ணெடுத்தும் பார்க்காதல்லவா? அந்த நிலையில்தான் நான் இருக்கின்றேன். நீர் என்னை ஒதுக்கி தள்ளினாலும் கூட நிராசகசியாபி நதாவது சகே என்பதாக சொல்லுகின்றார். நீர் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நான் உன்னுடைய திருவடி தாமரையை விட்டு போக மாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லி சொன்னார். அந்த விட்டு போவதாக போகாமல் இருப்பதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, எனக்கு உன்னுடைய திருவடியை விட்டால் வேறு ஒரு புகழ் இல்லை என்பது. மற்றொன்று, உன்னுடைய திருவடியினுடைய அனுபவம் இருக்க இந்த அனுபவத்தை காட்டிலும் சிறந்த அனுபவம் என்பது வேறெங்கும் வேறு எதிலும் கிடைக்காது என்பது. இப்படி இரண்டு பிரகாரத்தினாலேயும் உன்னுடைய திருவடியை நான் விட்டு போக மாட்டேன் என்று அருளி செய்கின்றார். ஆழ்வார் திருவாய் மொழியிலே சாதிக்கின்றார், வார்த்தை அறிபவர் மாயவர்காலன்றியாவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு முகப்பொடு இறப்பு இவை பேர்த்து பெருந்துன்பம் வேறரணிக்கு தன் தாளினுக்கு சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. உமக்கு தெரியாதா நீர் எவ்வளவு அனுகிரகம் எங்களுக்கு பண்ற என்பது, ஏன் என்னை இப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறேர் என்பதாக ஒரு திருவள்ளப்பட்டு
இது சொல்லுவது போல இருக்கின்றது. இந்த பாகவதால் எம்பெருமானிடத்தில் பக்தி இருக்கிறவர்களுக்கு அவளுடைய உண்மையான ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் என்னவென்று கேட்டால், எல்லோரும் எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பது. அது மட்டுமல்ல, எம்பெருமான் நமக்கு நல்லதையே பண்ணுகிறான் என்கிற எண்ணம், இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு சுரூபம். என்ன அவனுடைய வஸ்து, அவனுடைய வஸ்துக்கு அவன்தான் நல்லது பண்ணக்கூடியவன், வேறொருவனும் நல்லது செய்யக்கூடியவனாக யாருமே இல்லை. அப்படி இருந்திருக்கிற ஒரு சமயத்திலே நமக்கு இந்த சொரூபத்தையே மறைக்கக்கூடியதாக இருந்திருக்கு சில அவை என்னவென்றால், பிறப்பு, நோய், முதுமை, மரணம் இவைகளோடு சேர்ந்திருக்கிற இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்தையே போக்குபவன் யார் என்றால், அதனும் அந்த எம்பெருமான் தான். சரி, சம்சாரம் போனாலும் சில பேர் என்ன பண்றான், கைவல்ய அனுபவம் பண்ணி அத்தோடு நின்றுடுவா. இது சம்சாரத்தை நமக்கு போக்கி அந்த சரி சம்சாரம் போய் சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, கைவல்ய அனுபவத்துல போய் இருந்து அத்தோடு நின்று போயிடுவா. அப்படிப்பட்ட அனர்த்தத்திலையும் போக விட்டாமல் உன்னுடைய திருவடிக்கீழே சேர்த்து பெருந்துன்பம் வேறரணிக்கு தன் தாளினை கீழ் சேர்த்து, உன்னுடைய திருவடிக்கீழே சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்று என்பதாக சொல்கின்றார். சேத்தனர்கள்லாம், அதாவது சேத்தனர்களுக்காக எம்பெருமான் செய்கின்ற மகோபகாரத்தை எண்ணி ஒவ்வொருத்தரும் தெளிவடைய வேண்டும் என்பதாக நம்மாழ்வாருடைய பாசுரம். ஏதோ ஒரு பிரகாரமாக உன்னுடைய திருவடியே எனக்கு புகழ் என்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த சம்சாரத்திலிருந்து மீண்டு உம்முடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அது தவிர வேற எதுவுமே வேண்டாம், வேற எதையும் விரும்பாதவனாக நான் இருந்திருக்கேன், நான் வெறும் புகழ் இல்லாதவனாக மட்டுமல்ல உம்முடைய திருவடியை பரம போக்கியமாக நினைத்து கொண்டு நான் இந்த இடத்திலே உம்மை பிரார்த்திக்கின்றேன், உம்முடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதை முன் ஸ்லோகத்தினால் தெளிவுபடுத்தினார். உரத்தாழ்வான் வரதராஜ பஞ்சாசத்திலே பிரார்த்திக்கின்றார் தேவப்பெருமாளிடம், அசேஷ தேசாகில கால யோகினீஷு அகந்த்வவஸ்தாசு அகிலாஸ்வனன்யதீஹி அசேஷதாஸ்யீகரதிஸ்ததாசரன் கரீஷ வர்த்தேய சதாஹாத்வதந்தீகே. அப்பா தேவப்பெருமாளே, எனக்கு பிரார்த்தனை, அவரிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன், உம்மிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன். நான் என்ன பண்ணோம், அசேஷ தேசாகில கால யோகினீஷு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான சர்வ கைங்கரியமும் உன்னிடத்துல பண்ணணும், அகிலாஸ்வஸ்தாசு அசேஷ தாசீகரதி அகம், நான் உம்மிடத்திலே ஆறாத காதலை உடையவனாக நான் நிரந்தன்றிருக்கேன், உமக்கு தொண்டு புரிவது, உம்முடைய திருவடிக்கு தொண்டு புரிவதே எனக்கு பரம புருஷார்த்தமாக இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கைங்கரியத்தை நான் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு நேர் அருளி கொடுக்க வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்றார். அந்த கைங்கரியமும் எப்படி பண்ண வேண்டும் என்றால், ததானியதீஹி ஆச்சரன், அந்த பகவத் கைங்கரியம் பண்ணும் பொழுது வேறு எதிலுமே புத்தியை செலுத்தாமல் உம்முடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே புத்தி இருக்கும்படியாக அதையும் நேர் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இது சுவாமி ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கின்றார். அனன்யதீஹி என்று சொல்லும் பொழுது செருப்பு வைத்து திருவடி தொழுவாரை போலேயாக ஒண்ணாது என்பதாக, செருப்பு வைத்து திருவடி தொழுவாரை போலே அல்லாமல் இருக்க வேண்டும்னு. வாசல்ல புது செருப்பு அதை போட்டு கோவிலுக்கு போறோம், கோபுர வாசப்படியில செருப்பை விட்டுட்டு உள்ள போய் பெருமாளை சேவிக்கிறோம், அந்த பெருமாளை சேவிச்சோம்னாக்க நாம சேவிச்சிட்டு வரைக்கும் அந்த செருப்பு பத்திரமா இருக்குமா, யாரானா மாட்டிட்டு போயிடுவாளான்னு தெரியாது, அதுலயே சிந்தை நமக்கு. அங்கே போய் பெருமாளை எவ்வளோதான் ஸ்லோகம் சொன்னாலும் சரி, எது பண்ணாலும் சரி,
திருப்பெண்ணாச்சோ சிறுப்பெண்ணாச்சோன்னு அந்த ஒன்னு இருப்போம் நம்போ. அந்த மாதிரி இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய ஒரு கைங்கரியம் பண்ணும் பொழுது அவனுடைய திருவடி தாமரைகள் தவிர வேற எதை பத்தியும் சிந்திக்காமல் அவனுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு புத்தியோட கைங்கரியம் பண்ணும்படியாக நான் உம்மிடத்திலே பிரார்த்திக்கிறேன். ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் என்று சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்திலே பாரித்தவாறு நான் உமக்கு கைங்கரிய வேண்டும் பண்ண வேண்டும். சதாத்வதந்திக்கே வர்த்தேய, உன்னுடைய சமீபத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டு நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். இப்படியெல்லாம் நீங்கள் எம்பெருமானுடைய திருவடிக்கு, என்னுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும், திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று சொல்லுகிறீர்களே, அது என்ன சுலபமான விஷயமா என்று சுவாமி கேட்கிறார். என்ன அப்படி என்ன, இதுக்கு எவ்வளவு காரியம் பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும், ஞானயோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், எவ்வளோ உபாசனங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அகிஞ்சனோன்யகதி சரண்ய தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்பதாக உன்னிடத்திலே நான் சரணாகதி பண்ணிவிட்டேன், ஆகையால் எனக்கு நீர் இந்த மாதிரி எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும், இப்படி முக்தைஸ்வரியத்தையே இங்கே கொடுக்க வேண்டும், அங்கும் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கின்றாரே, இது உமக்கே தகுமா? எவ்வளவு பெரிய உபாயத்தை எத்தனையோ நாள் பண்ணின பிற்பாடு தானே இந்த எம்பெருமானுடைய திருவடியினிடத்துல என்னுடைய திருவடியிலே உனக்கு ஒரு பௌக்கியத்தை ஏற்பட்டு அது அனுபவம்ன்றது ஏற்படும், இப்படி பண்ணுவதற்கு நீர் என்ன பண்ணிருக்கேர் என்று சொல்ல சுவாமி தேவநாயக பஞ்சாசத்திலே சாதிக்கின்றார். ஏ ஜன்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மா தேஷாம் பவச்சரண பக்தி ரதீவ போக்யா, ஏ ஜன்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மா. ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா இல்ல, எத்தனையோ கோட்டி கோட்டி ஜென்மங்கள்ல ஒரு பெரிய சுகிருதம் பண்ணிருந்தாதான் அவள்லாம் பக்தியோக நிஷ்டாளாய் இருந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடியிலே ஒரு பெரிய ரசம் என்று அந்த அனுபவம்ன்றது அவளுக்கு ஏற்படும். தேஷாம் பவச்சரண பக்தி ரதீவ போக்யா, அவளுக்கு தான் உம்முடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய தொண்டு செய்வது என்பது பரமபோக்யமாக இருந்திருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நீர் எதனா பெரிய உபாயம் எதனா பண்ணிருக்கேரா, உமக்கு எப்படி நாம கொடுக்கறது என்று யோசனை பண்றாம் சுவாமி பெருமாள். அதற்கு பதில் சொல்லுகின்ற இங்கேயும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். கூரத்தாழ்வான் தேவ பெருமாளிடத்திலே மோட்சம் ஓணும்னு கேட்கிறார். அதற்கு தேவ பெருமாள் சொல்றார், நீர் என்ன கர்மயோகம் பண்ணேரா, ஞானயோகம் பண்ணேரா, பக்தி யோகம் பண்ணேரா, எப்படி நான் எதுக்கு உமக்கு என்ன பண்ணிருக்கேன்னு உமக்கு நான் மோட்சம் கொடுக்கறதுன்னு அவர் கேட்கிறேராம். அதுக்கு பதில் சொல்ற, அதாவது கூரத்தாழ்வானுடைய பதில், சுவாமாமனம் திகவயா கருணாமிருதாப்தே ஞான கிரியா வச்சன லப்தமனன்யலப்தா ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹி ஜந்தவஸ்துவாம். தேவப்பெருமாளே, நீ கேட்கிற கேள்வி ரொம்ப சரி. உம் அடையணும்னா கர்மயோகம் பண்ணிருக்கணும், ஞானயோகம் பண்ணிருக்கணும், பக்தி யோகம் பண்ணிருக்கணும், எல்லாம் சரி. உன்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, துவாமாமனந்தி கவயா கருணாமிருதாப்தே தயா சாகரம்னு எல்லாரும் சொல்ற, உம்மா கருணைக்கடல் என்று சொல்லுகின்ற வம்மின் புலவீர் சுவாமி தேசிகன், அருளாழி அம்மான் என்றும் அருளாள பெருமாள் என்றும், உமக்கு அருளாழி அம்மான்னு பேரு, அருளாள பெருமாள்னு பேரு, பேரருளும், இப்படி உமக்கு ஒரு பெரிய ஒரு பேர், பெரிய பெரிய பேர்லாம் வந்திருக்கு. அப்படி இருந்தன் இருக்கிற தேவ பெருமாளே, நான் உம்மை பார்த்து உம்மே ஒரு வார்த்தை கேட்கிறேன். நீர் என்ன பார்த்து கேட்கிறேர், நீர் என்ன ஞானயோகம் பண்ணிருக்கீரா, கர்மயோகம் பண்ணிருக்கீரா, பக்தி யோகம் பண்ணிருக்கீரா, உமக்கு எப்படி மோட்சம் கொடுக்கறதுன்னு என்ன பார்த்து கேட்கறதுக்கு நான் ஒரே ஒரு விஜ்ஞாபனம் பண்றேன், அதுக்கு நீர் பதில் சொல்லிட்டேன்னாக்கா
அது போறோம், என்ன சேர்த்துக்கிறதா சேர்த்துக்க வேணான்றத நீர் தீர்மானம் பண்ணிடும் அப்படின்னு. ஞானக்ரியாவச்சனலப்யமனன்யலப்யேதேஷுகேன வரதோத்தர கோதலஸ்தாஹ பூர்வம் சதுர்வமபஜந்த ஹி ஜந்தவஸ்வாம். இந்த தேவப்பெருமாளே அன்னைக்கு ராமராக அவதாரம் பண்ணார். அவரும் ஒரு நாள் வில்ல சமர்ப்பிச்சுக்கிறார், சுவாமி மங்களாசாசனம் பண்ணுறார். தேவப்பெருமாளையும் சாருங்கின்னு சொல்லிட்டு சாருங்கத்தை சமர்ப்பிச்சுருக்கவராக வரதராஜ பஞ்சாசத்தில். அதுவும் பாஷ்யக்காரருக்கு அனுகிரகம் பண்ணுற என்னைக்கு அவர் வேடுவன் வேஷத்தில் கையில் வில்லோட எழுந்திருக்கிறார். உமக்கு ராமனாக நீர் அவதாரம் பண்ணின பொழுது அந்த திருவயோத்தியில் இருந்த புல்லு பூண்டுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தாரு. அந்த புல்லு பூண்டு எல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, ஞானயோகம் பண்ணித்தா, பக்தியோகம் பண்ணித்தா, என்ன பண்ணித்தேன்னு நீர் சொல்லும், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்றத உமக்கு சொல்கிறேன், எனக்கு மோட்சம் கொடுக்கலாமா வேணாமான்றத நீர் தீர்மானம் பண்ணும் என்பதாக சொல்லுகின்றேன். அபிவிருட்சா பரிம்லானாக அந்த வால்மீகி பகவான் ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்னாராம். சொன்ன மாத்திரத்துல நாமெல்லாம் அச்சேதனம் நினைச்சுட்டு இருக்கிற அந்த மரங்கள்லாம் கூட அதுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் அப்படியே வாடி உதந்து கீழே விழுந்து போட்டான், ஒண்ணுமே இல்லாது. சரி, ராமர் திரும்பி வந்துட்டே ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாக்க அகாலமா இருந்தா கூட எல்லா மரங்களும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டான். அந்த ராமனுடைய திருவடியே பரம புருஷார்த்தம், அது ஒண்ணுதான் தனக்கு புகழ் என்று சேத்தனங்கள்ல பல்லு பூண்டு புல்லு பூண்டுலேருந்து எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தது. ஆகையாலதான் அங்க ராமர் தன் அடிச்சோதிக்கு எழுந்தருளும் பொழுது எல்லாவற்றுக்கும் மோட்சம் கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் தவாமிருதி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதவன்யதிச்சதி. எனக்கு சர்வமுமாக இருந்திருக்கிறது உன்னுடைய திருவடி தான். அந்த திருவடி தவிர வேற எதையும் நான் விரும்பவில்லை. அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்றது தான் எனக்கு பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கு. அது இங்கேயும் செய்யணும், அது சிவைகுண்டத்திலையும் செய்யணும். இங்க இருக்கிற இந்த சாம்சாரிக் பிராகிருதிகமான சரீரம் இருந்திருக்கு, இது கூட தடங்களாக இருக்கக்கூடாது உம்முறைக்கு உமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். அப்போ ஒரு விஷயம் இங்கேயும் சொல்லி சொன்னார், கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரேன்னர், நான் உன்னிடத்துல கதறேன், உனக்கு பிரார்த்தனை பண்றேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அவரையே திருப்பி வேற கேள்வி பார்த்தார், என்ன விட்டுட்டாக்கா உன் நீ உனக்கு பெரிய கருணை கடல்னு பேர் வச்சுருக்க, எனக்கு அனுகிரகம் பண்ணாட்டாக்கா உன் பெயர் கெட்டு போயிடும், அதுக்காகவாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு நான் நிச்சயம் கஷ்டப்படுறதுன்றது ரொம்ப சகஜமாக இருந்துருக்கு, ஆனா உன்னிடத்துல சரணாகதி பண்ணவன் உன் எதிரையே கஷ்டப்படுறான்னு ஒரு பேர் வந்ததுன்னாக்க அது உமக்கு தான் கஷ்டம் என்பதாக சொன்னார். அடுத்து சொல்ற, இல்ல நீ என்ன வாணன்னா கூட நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் தானே, என்ன எனக்கு என்ன, எனக்கு நீ என்னுடைய மாதஸ்தானத்துல இருந்துருக்க, அம்மா குழந்தைய விட்டு என்ன வாணான்னு சொன்னாக்கா தூக்கி குழந்தை சன்னியம் பண்ணச்சே கடிச்சு விடுறதுன்னுட்டு அந்த குழந்தைய விளக்கினா கூட அம்மா காலையே எப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி நான் உன்னதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பேன். இப்படி நான் எல்லா விதமாக உன்னையே நான் நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு நீ அனுகிரகம் பண்ணலைன்னாக்க என்ன பண்ண முடியும், நீ கட்டாயம் அனுகிரகம் பண்ணிதான் ஆகணும்னு அவரை மிரட்டி பாக்குற. அதுல சொல்ற இங்கேயும் ஆழ்வானுடைய ஒரு ஸ்லோகத்தை பார்க்கணும், சீசூக்திய பார்க்கணும். யதித்வபக்தோபி அகுணோபி நிஷ்கிரியா நிருத்யமஹா நிஷ்கிருத துஷ்கிருதோ நச லபேய பாதோ வரதஸ்புடஸ்ததஹா க்ஷமாதயாத்யாஹ தவ மங்களாக குணாக. இவர் எவ்வளவு சொன்னாலும் பெருமாளுக்கு இந்த ஆளந்தாருடைய ஒரு ஆர்த்தி, அந்த பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணணும், அவருடைய திருவடியே பரம போக்யம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துருக்கு, அந்த எண்ணத்தை இன்னும் நன்னா வெளிப்படுத்தணும், அவர் வாயால கேட்கணும்னு ஒரு ஆசையம். அதுக்காக அவர் கேட்கிறார், குருதரமான உபாயம் என்ன பண்ணிருக்கார் என்பதாக கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், நான் ஒண்ணுமே பண்ணல. இங்க ஆழ்வானுடைய சீசூக்தியை நாம ஸ்மரிக்கணும். யதித்வபக்தோபி அகுணோபி
நிஷ்கிரியாக வஸ்துவமாய் என்ன நீ விஷயீகரிக்கணுமாக இருந்தால் நான் உன்னிடத்துல பக்தி பண்ணிருக்கணும், கட்டாயம் நான் பக்தி யோகம் பண்ணல. சரி, வாஸ்தவம் ஞான யோகம் பண்ணிருக்கணும், அதுவும் இல்லை, கர்மயோகமும் இல்லை. சரி, இதெல்லாம் இல்லாட்டா போட்டோம், உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிருக்கேன், அந்த சரணாகதி பண்ணச்சே ஆணுக்குல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம் எல்லாம் சொல்லியிருக்க, அப்படிப்பட்ட மகாவிஸ்வாசங்கள் அங்க பூர்த்தியோடு கூட சர்வத்தோடையும் கூட நான் எதனா பண்ணிருக்கேனா அப்படின்னு சொன்னா அதுவும் எனக்கு சொல்ல தெரியல, எப்படி பண்ணிருக்கேன்னு எனக்கே சொல்ல தெரியல. சரி, அதுவும் இல்லாட்டா போட்டோம், நாம ஏதோ பாபங்கள்லாம் பண்ணிருந்தா கூட அந்த பாபங்கள்லாம் போறதுக்கு ஏதனா பிராயஷ்சித்தமாவது பண்ணிருக்குமா என்று கேட்டா அதுவும் பண்ணல. நிருத்தியமாக நிஷ்கிருத துஷ்கிருதோனச்ச, ஒன்னும் பண்ணல. சரி, அப்படி ஒன்றும் பண்ணாத இருக்கச்சே இவ்வளவு பெரிய புருஷார்த்தத்தை ஆசைப்படுறையே, அது நியாயமா? பெருமாள் திரும்பி கேட்கல. வாஸ்தவம் நியாயம்தான், அது நியாயம்தான் அப்படின்ற. என்ன, எப்படி நியாயமா ஆகும் அப்படின்னு? லபேய பாதம் வரத ஸ்புடஸ்ததா க்ஷமாதஜாத்யாஹ தவ மங்களா குணாஹ. எனக்காக இல்ல, உமக்காக நீர் இந்த புருஷார்த்தத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா பிரம்மன் நிர்குணம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம பாஷிகர், நம்ம சுவாமி நம்மாழ்வார் இப்படி அளந்தார், இவாள்லாம் தாபனம் பண்ணிருக்கா நீர் வந்து ஹேய பிரத்தினிக்கு கல்யாணிக்கு தரன் என்பதாக. கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருக்கின்றது பிரம்மன்தான். பிரம்மணி ஸ்ரீனிவாசே அந்த பிரம்மமாக இருந்துருக்கவர் சாட்சாத் ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு மொத்த பேரும் சொல்லியிருக்கா. இத்தனை பேரும் இத்தனை யோகிகள்லாம் சொல்லியிருக்கிறவா, இப்படிப்பட்ட மகான்களுடைய வாக்கியங்கள்லாம் சபலமாகணும் இல்லையா? அந்த சபலமாகறதுக்கு என்ன பண்ணணும்? உம்முடைய சத்தை நேர் பிரம்மம், வெறும் நிர்குணமான பிரம்மம் இல்லை, பிரம்மம் சகல கல்யாண குணங்களோடையும் இருக்கின்றது தான், அந்த பிரம்மமாக திகழ்பவர் நீர்தான் என்று பெரியவாள்லாம் சொல்லி ஒரு ஸ்தாபனம் பண்ணின விஷயத்த இப்படி ஒரு நிர்குண பிரம்மம் மாதிரி இருந்து கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணாத போயிட்டேர்னாக்க, உமக்கு ஏற்பட்டிருக்கிற குணங்கள்ல பிரதானமாக சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற க்ஷமா தய இவையெல்லாம் எங்க போயிடும், அதெல்லாம் இல்லாதவரை ஆயிடுவேன். அப்படி அதெல்லாம் இல்லாத போயிட்டேர்னாக்க அப்புறம் என்ன உமக்கு இவெல்லாம் ஸ்தாபனம் பண்ணது பொய்யா போடும், அதுக்காகவாவது நேர் அனுகிரகம் பண்ண வேணாமா என்று பார்த்த. இது எப்படி என்று கேட்ட, ஒரு மீனுக்கு தண்ணீர் வார்த்தா போலே ஞானக்ரியா பஜன சம்பத் சமிருத்தி சமிருத்தர்களையே நீர் நோக்கி பார்த்தேரானால் பெரும்பாடுகள் பட்டு நிலைநிறுத்தி கொண்ட க்ஷமாதயாதி குணங்களுக்கு எங்குதான் விஷயம் எங்க போறது என்பதாக சொல்லுகின்ற. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத இருந்திருக்கிற எனக்கு நேர் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக அங்கு பிரார்த்தனை செய்கின்றார். இந்த இடத்திலே ஆளவந்தாரும் உம்மிடத்திலே பிரார்த்தனை பண்ணுவதற்கு, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு என்னிடத்துல பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, இதை கொண்டு எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக சொல்லுகின்றார். இவர் மூலமாக, ஆளவந்தார் மூலமாக அஞ்சலி கை கூப்புவது, அந்த கை கூப்புவதனுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறார், அஞ்சலி வைபவத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. சதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனசித் யதா ததா வாபி கிருத் கிருதாஞ்சலிஹ. ததங்கிம், உம்முடைய திருவடியை என்பதாக சொல்லுகின்றார். எப்பேற்பட்டது உம்முடைய திருவடி என்பதாக, சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிற உம்முடைய திருவடி. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக சமுதிர கரையிலே எழுந்தருள் இருந்திருக்கிற ராமனிடத்திலே விபீஷணர் சரணாகதி பண்ணார்.
அவரிடத்துல சொல்ற சரணாகதி பண்ணும் பொழுது சர்வலோக சரண் என்ற சப்தத்தை அந்த முதல்ல பிரயோகம் பண்ணார். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், எதிரி கூடாரத்தில் இருந்து வருபவனேயானாலும் ஒருவன் சரணாகதி பண்ணுபவனாக வந்தானேயானால் எம்பெருமான் அவனை விடமாட்டார் என்பது. அதை முதலில் தெளிவுபடுத்தி கொண்டு பிரார்த்தனை செல்கின்றார் சர்வலோக சரண்யாய என்பதாக. அப்பேற்பட்ட சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிற தொதங்கையும் உம்முடைய திருவடி தாமரையை என்பதாக சொல்லார். அப்போ இதுக்கு எவ்வளவு விசேஷம் இருந்திருக்கு எம்பெருமானுடைய திருவடிக்கு என்பதை பார்க்க வேண்டும். சரி, இதுல சொச்சப்தத்தினால சொல்ற ஒரு சிலரால ஒரு சில பிரயோஜனங்கள் தான் கொடுக்க முடியும், உம்மாலதான் எல்லா பிரயோஜனங்களையும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட உம்முடைய திருவடி சொச்சப்தத்தினால சொல்றது என்ன விசேஷம் என்ன சொல்றார் என்ன? ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் வேணும் என்றால் சூரியனிடத்திலே பிரார்த்தனை பண்ணணும். சூரியனிடத்திலே பிரார்த்தனை பண்ணமானாக்க ஆரோக்கியம் கிடைக்கும். நேற்று கூட எல்லா இடத்துலையும் சொல்லிருக்கு, எல்லாம் இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு போட்டு இந்த யோக தினம் என்பதாக இதுக்கு பெருசா பிரமாதமான ஒரு விஷயம் சொல்றது. இந்த யோகம் பண்றதுன்றது கிரமமா இதெல்லாம் சொல்றது இருக்கட்டும், அதுல சூரிய நமஸ்காரம்னு ஒண்ணு சொல்லி சொல்லிட்டு இது ஏற்கனவே வந்தது தான் இது, அது பரவாயில்ல இப்ப ஏன்னா சொல்லிட்டு இருக்காளுன்றது ஒரு விஷயம். மருந்தெல்லாம் குணப்படுத்த முடியாதத யோகத்தால குணப்படுத்தலாம் அப்படின்னு, இந்த யோகம் வேற, இது சரீரத்துக்காகவே பண்ற யோகம் இது, இது ஆத்மாவுக்காக பண்ற யோகம் இது, நம்மளுடைய கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்ன்றது, அந்த பக்தி யோகம்ன்றது இது சரீரத்துக்காக பண்றது, இதை விட்டுட்டு போட்டோம். இங்க துவச்சப்தத்தினால சொல்றது என்ன அப்படின்னு கேட்டேன், ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்துன்னு சூரியன் பாஸ்கரன் அவனிடத்துல ஆரோக்கிய அவனால ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியும். சரி, பணம் வேணும், முதல்ல ஆரோக்கியம் வேணும், அடுத்தது வெறும் ஆரோக்கியம் இருந்து நல்ல இதுவா இருந்தா போறோமா, அடுத்தது பணம் வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? பின்ன ஐஸ்வர்யம் தான் ஹுதாசனாத்து, ஐஸ்வர்யம் வேணும்னா அக்னி பகவானை பிரார்த்திச்சா நிறைய வந்துருமா, அது வாயவ்யக ஸ்வேதமால பேத பூதிகாமா வாயுருவை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேனபாகதேயே நோபதாவதி. சரி, பணம் ஓணமானா என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதம் சொல்றது வாயு தேவதாக்குமான யாகத்தை பண்ணணுமா, வாயவ்யக ஸ்வேதமால பேத பூதிகாமா வாயுர்வை க்ஷேபிஷ்டா, வாயுதான் எல்லாத்துக்காட்டிலும் வேகமாக போகக்கூடியது, அந்த வாயு தேவதாக்குமான யாகத்தை பண்ணியானாக்கா உடனே பணம் கொண்டு வந்து கொட்டிவிடும், சீக்கிரமா வந்து சேர்ந்துரும் உனக்குன்னு அர்த்தவாதம் கூட சேர்த்து பண்றதுக்கு அந்த வேதம் சொல்றது. இப்போ அவள்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு சிலத்தை தான், இவரால் ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்க முடியும், அவரால் ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியும் சூரியனால. ஞானம் சேர்த்து ஈஸ்வராத்துன்னு ஈஸ்வரனிடத்துல ஈஸ்வர சிலத்தினால இங்கே சிவபெருமான சொல்றார், அவனிடத்துல ஓணும்னாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருந்துருக்கிற அவனிடத்துல ஞானத்தை நாம பெற வேண்டும் என்று சொல்றார். மோட்சமிச்சே ஜனார்தனாத்து, மோட்சம் ஓணும்னா யாருண்ட போகணும், எம்பெருமான இடத்துல ஜனார்தன் இடத்துல தான் போகணும். இவா மூணு பேராலையும் மோட்சம் கொடுக்க முடியாது சொல்றானே. ஆனா ஒரு விஷயம், இவாள்லாம் ஏகைக்க ஃபலத்தை கொடுக்குறோம், சர்வஃபல பிரதோகி விஷ்ணுகு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஃபலத்தையும் கொடுக்க முடியும், ஆரோக்கியம் ஓணும்னாலும் சரி, ஐஸ்வர்யம் ஓணும்னாலும் சரி, ஞானம் ஓணும்னாலும் சரி, ஹைகிரீவனாக எழுந்தருள் இருக்கார், ஞானப்பிரதனாக எழுந்தருள் இருந்திருக்கார், பெருமாள் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியவர், அவர் மோட்சத்தையும் கொடுக்க வல்லவர். அப்படிப்பட்ட துவம் நீர், அப்பேற்பட்ட நீர் துவதங்கிரீம் உம்முடைய திருவடி தாமரகளை என்று சொல்கிறார். பிரதிபுத்தா நவசேவந்தே யஸ்மாத்து பரிமிதம் பலம் ஏதௌ துவௌ விபுத சிரேஷ்டௌ பிரசாத குரோதஜௌ ஸ்மிருதௌ ததாதர்சித பந்தானௌ சிருஷ்டி சம்ஹார காரகௌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதிபுத்தாக நசேவந்தே, அறிவாளிகளாக இருந்திருக்கிறவர்கள் மீதி தேவதைகளை சேவிக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, எஸ்மாத்து பரிமிதம் பலம், அவர்களிடத்திலே இருந்து வரக்கூடிய பலன் அது அளவிடக்கூடியதாக தான் இருக்கும். ஆகையால என்ன என்ன பண்ணணும், ஏதௌ த்வௌ விபுத சிரேஷ்டௌ
பிரசாத குரோதஜௌ ஸ்மிருதௌ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களும் கூட பிரம்மா சிவன், இவர்கள் தான் சிறப்பாக சொல்லப்படுகின்ற பிரம்மா சிவன், இவாள்லாம் கூட என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, அவளும் எம்பெருமானிடத்தில் இருந்து அவருடைய பிரசாதத்தினாலேயும் குரோதத்தினாலேயும் உண்டானவர்கள் தான் அவர்கள். ஆகையால எம்பெருமானே அவர்களை சிருஷ்டி, அதாவது படைத்தல் தொழிலும் அழித்தல் தொழிலும் நியமனம் செய்யப்பட்டவர்களாக அவர்கள் இருவரும் இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களிடத்தில் இருந்து பிரார்த்தனை செய்து பலன் பெறுவதை காட்டிலும், சாட்சாத்தாக அவர்களுக்கும் பலனளிக்கும் சக்தியை கொடுத்து எம்பெருமானிடத்திலிருந்தே பலனை பெறுவது என்பது விசேஷம் அல்லவா? அதை முன்னிட்டு கொண்டுதான் இவா எல்லாருமே அறிவாளிகளாக இருந்திருக்கவா, ஞானிகளாக இருந்திருக்கிறவா, தேவதாந்தரங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் என்றதாக சொல்லுகின்றார். எழுத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். இவர்கள் எல்லோருமே திருவில்லாத்தேவர்கள், மகாலட்சுமியோட இருக்கிறவர்கள் இல்ல. அந்த திருவில்லாத்தேவர்கள் அவர்களை விட்டுட்டு சாட்சாத்தாக இருந்திருக்கிற எம்பெருமானதான் எல்லாரும் ஆசிரியப்பவர்கள். பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச யாஷ்டான்யா தேவதா ஸ்மிருதாகாம் பிரதிபுத்தா நசேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம் என்பதாக அந்த தேவதாந்தரங்களிடத்தில் போகாமல் பெருமாளிடத்திலேயே போக வேண்டும் என்பதை சொல்கின்றார். அனதிக்ரமணீயம் ஹி சரணகிரகணம் என்பதாக எம்பெருமானுடைய திருவடியை ஒரு பொழுதும் விடக்கூடாது, எப்பொழுதும் பற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. அந்த திருவடிக்கு ஒரு ஏற்றம் சப்ராத்து ஸ்தரணோகாடம் என்பதாக அந்த அயோத்தியா காண்டத்திலே சொல்லப்படுகிறது. அந்த திருவடியினுடைய விஷயத்தில் பரதன் லக்ஷ்மணர் ராமனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார், தானும் காட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக. அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது ராமனுடைய திருவடியை பற்றி கொண்டு பிரார்த்தனை செய்கின்றார். அப்படி திருவடிக்கு ஒரு ஏற்றம், ஆகையால் அந்த திருவடியை உத்தேசிச்சு என்பதாக. தொடங்கி முத்திஷ்ய இது தேவதாந்திரங்கள்லாம் கொடுக்கக்கூடியது அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பலன்கள், எம்பெருமான் கொடுக்கக்கூடியது ஸ்திரமான விசேஷமான பலன். ஆகையால இந்த விசேஷ பலனை அடைவதற்கு எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் பரம புருஷார்த்தம். ஆகையால தொதங்கிரிம் என்பதற்காக இந்த திருவடிகளை என்பதாக, இப்படி சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை என்பதாக பொருள். தொதங்கிரிமுத்திஷ்ய இப்ப சொல்ற சரணாகத்திலாம் இருந்துட்டு போட்டோம், கர்மயோக ஞான யோகம் சரணாகத்திலாம் இருந்துட்டு போட்டோம், ஒரு கை கூப்பினாலே போருமா? அந்த கை கூப்புறதுக்கு கை கூப்பினாலே எல்லா பலனும் வந்துடும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நான் அது உமக்கு தெரியாதா என்ன? அதை என் வாயால மறுபடியும் அந்த அஞ்சலியினுடைய வைபவத்தை சொல்லும்படியாக சொல்றேரா? அதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், தொதங்கிரி முத்திச்ச கதாபி கேனச்சது என்றார். அந்த திருவடியை குறித்து எப்பொழுதாவது யாராலேயாவது எப்படியாவது பண்ணப்பட்ட ஒரே ஒரு வாட்டி பண்ணாலே போருமா? அந்த பண்ணின அஞ்சலி என்ன பண்ணுன்றது உத்தரார்த்தத்தினால சொல்றார். அதுக்கு கதாபி என்பதற்கு அர்த்தத்தை பார்க்கணும். இது அஞ்சலி பந்தன்றது இருக்க ரொம்ப ரொம்ப சுலபமானது, இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ரெண்டு கையும் தூக்கி கை கூப்பணும், கை தூக்க முடியாது இருக்க என்ன பண்றதுன்னா, அதுக்கெல்லாமும் பதில் சொல்ல போறேன். இங்க தாயாரை பத்தி சொல்ற, இது ஸ்ரீ சூக்தத்துல சொல்ற, சந்திராம் பிரபாசாய் யசசா ஜ்வலந்தீம் ஸ்ரீயன் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் என்பதாக. அந்த பெரிய பிராட்டியை சொல்லும் பொழுது உதாரா என்கிற ஒரு திருநாமத்தை சொல்லி சொல்லுகின்றார். இருந்திருக்கிறவள்
அந்த பிராட்டி என்பது அந்த வள்ளல் தன்மை என்பது உதாரான்றதுக்கு ஒரு வியாக்கியானம். சுவாமி ராசப்பிரசாரத்தை சாய்க்கிறார், உதாரான்றதுக்கு வியாக்கியானம் யார் பண்ணிருக்கான்னா பட்டர் பண்ணிருக்காராம். பட்டர் பண்ணின உதாரான்ற வியாக்கியானத்தை பார்க்கணும். எங்க பண்ணிருக்கார், ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல வியாக்கியானம் பண்ணிருக்கார் உதார சப்தத்துக்கு. ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வாம். ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம், நாலு விதமான புருஷார்த்தங்கள் தானே. அந்த நாலு விதமான புருஷார்த்தங்கள்ல ஐஸ்வர்யம் வேணும்னாலும் கைவல்யம் வேணும்னாலும் ஏன் மோட்சம் வேணும்னாலும் எல்லாத்தையும் கொடுத்துடுறாளாம். யாருக்கு, அந்த ரங்கநாயகி தாயார், ஸ்ரீரங்க நாயகி தாயாரை பார்த்து ஒரு கை கூப்பிட்டா போருமா. இவன் கை கூப்பிட்டானேன்னு இந்த கை கூப்பிடுறது ஒரு பெரிய பளுவம். இந்த பளுவை தூக்கிட்டு நிக்கிறபடினால அவனுக்கு இப்பேற்பட்ட பளுவை தூக்கிட்டு கை கூப்பிடுறதாகிற ஒரு பெரிய பளுவை தூக்கிட்டு நிக்கிறானு. இவனுக்கு ஐஸ்வர்யமோ கைவல்யமோ மோட்சமோ எல்லாம் உண்டு. கஸ்மை சிதஞ்சலி பரம் வகதே விதீர்ய. அவனுக்கு இது மொத்தம் எது கேட்கிறானோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் ரொம்ப கேதப்படுறாளாம். என்ன கேதம் அப்படின்னு கேட்டா, அஸ்மை நகின் செய்து உபகிருத்தம், இவனுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையே இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கானு, இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கானு இவனுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கேதப்படுறாளாம். அதுக்கு கோயமுதார பாவகான இந்த உன்னுடைய வள்ளல் தன்மைக்கு என்னன்னு நாம் பெயர் சொல்றது எனக்கு ஒண்ணுமே தெரியலையே என்ற இந்த உதார சப்தத்துக்கு, சந்திரா பிரபாசான்னு சொல்லக்கூடிய உதார சப்தத்துக்கு வியாக்கியானமாக பட்டர் அருளி செய்தார் என்பதாக சொல்லுகின்றார். அங்கேயும் அந்த உதாரமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அஞ்சலி, அந்த கை கூப்பர் தான், அந்த தாயாரை குறித்து அஞ்சலி பண்றது. இங்கேயும் பார்த்தோம்னாக்க இங்கேயும் தொதங்கிரி முத்திசா எம்பகவானுடைய திருவடியை குறித்து அஞ்சலி பண்றது, அந்த அஞ்சலி தான் சொல்றார். அது எப்படிப்பட்டதாக சொல்றார் என்பதாக சொல்லுகின்ற, கதாபி கதாபி அப்படின்னா எப்பொழுதாவது என்பதாக அர்த்தம். இது இந்த கை கூப்பிடுறதுக்கு சாஸ்திரியமான நியமம் எதனா இருந்துருக்கா, எப்பயானா இப்பதான் பண்ணணும், கரெக்டா இப்ப பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணணும், மாத்தியானிக சந்தியாவந்தனம் பண்ணணும், சாயம் சந்தி பண்ணணும் அப்படின்னாக்க ஒவ்வொன்றத்துக்கு ஒரு காலம் இருக்கு. உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணணும், அந்த உதய உபஸ்தானம் பண்ற மாதிரி, அதாவது நட்சத்திரம் இருக்கச்சே அர்க்கப்பிரதானம் பண்ணிட்டு சூரிய உதயத்தை உபஸ்தானம் பண்ணணும், இது கார்த்தால வேலை. மாத்தியான வேலையில மாத்தியான காலம்னு வரச்சே அப்பதான் மாத்தியானிக்க பண்ணணும். சாயம் சந்தியா வந்தனும், இந்த மாதிரி சூரியன் இருக்கச்சே அர்க்கம் விட்டுட்டு நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் ஜபம் பண்ணி நட்சத்திரத்தை பார்த்துட்டு உபஸ்தானம் பண்ணணும் இப்படின்னுலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கால நியமங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்க இப்பொழுது நாவல் பாக்கத்துலேருந்து அடிய இது இந்த உபன்யாசத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். நாவல் பாக்கத்துல மகான்கள்லாம் எழுந்தருள் இருந்தா, அந்த மகான்கள்லாம் உதய உபஸ்தானம் பண்ணலாம். ஐயா சுவாமி திருமாளிகள்லேருந்து இப்போ நான் இந்த உபன்யாசத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐயா சுவாமி ஒரு நாளும் அவர் திறமையா நில சக்தி இருந்த வரைக்கும் உதயத்துக்கு சூரியோதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணாமல் இருந்தவர் இல்லை. அந்த திருக்குளத்தில் இப்போ மாலையில எழுந்தருளி தீர்த்தமாடி ஜபம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு பார்க்கணும். அங்கேருந்து திரும்பி எழுறதே ரொம்ப அதை சேவிக்கிறதுக்கு பரம பாக்கியமாக இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அக்னிஹோத்திர சுவாமி எழுந்தருளி இருந்தார். அந்த சுவாமியும் ஒவ்வொரு நாளும் நாம பார்த்துட்டு இருப்போம். விமால வெள்ள விமால 4 மணிக்கே எழுந்தருளி குளத்தில் போய் தீர்த்தமாடிட்டு நேரம் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணுவார். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அவரெல்லாம் சூரியன், அதாவது சூரியோதயமாய் சந்தியாவந்தனம் பண்ணவரே கிடையாது, அப்படிலாம் பண்ணிருந்தார். அந்த சுவாமி அடிக்கடி சொல்ற வழக்கம், கார்த்தால வேலில தான் தூங்கி போடுறோங்கோ இது பண்ணிடுறோங்கோ, காலத்துல சந்தியாவந்தனம் பண்ண முடியன்றங்கோ, சாயங்கால வேலைக்கு என்னடா வந்துடுத்து, காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணுங்களேன், என்னத்துக்கு பிராயஷ்டித்தம் பண்ணிட்டு ஒரு துரியார்க்க பிரதானம் பண்ணிட்டு பண்ணணும், சாயங்காலம் என்ன பண்ணணும் பண்ணுங்களேன்னு எல்லாருக்கும் ஹிதத்தை உபதேசம் பண்ற வழக்கம். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா முனியனடா முனியனடா சூரியாஸ்தமனம் ஆகி போச்சா சூரியாஸ்தமனத்துக்கு முன்ன எவ்வளோ நாள் இருக்குன்னு அந்த எப்போ பார்த்தாலும் அதையே நினைச்சுட்டு கேட்டுருக்கிற வழக்கம்.
அவளெல்லாம் நினைச்சு பிராதஸ்மரணியாள், அப்பேற்பட்ட மகான்கள். அவளை நினைச்சிருந்து இன்னைக்கு இங்கு உபன்யாசம் பண்றோம்னாக்கா நமக்கு சகல சுகிருத்தும் எல்லா பாபங்களும் போய் எல்லா விதமான க்ஷேமங்களும் நிச்சயம் உண்டாகுன்றதுல சந்தேகமே இல்லை. கதாபி கேனச்சித்துன்னு சொன்ன இந்த கை கூப்பறதுக்கு எதனா கால விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டா எந்த கால விசேஷமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் எப்ப வேணாலும் பண்ணலாமா என்று சொல்றேன். இது கால விசேஷங்கள் எப்படி சொன்ன சில தர்மங்கள்லாம் கிருதயுகத்துல தர்மம் என்றதெல்லாம் இருந்துருக்கு, ஆனா இது துவாபர யுக தர்மம் அப்படின்லாம் இருந்துருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது எல்லாம் எப்படின்னு கேட்டாக்க எல்லா சமயத்திலையும் பண்ணலாம். இந்த மாசத்துல பண்ணணும், இந்த பட்சத்துல பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் எந்த கால விசேஷத்தையும் குறிச்சு இல்லை, எல்லா சமயத்திலையும் பண்ணலாம் என்பதை சொல்லி சொல்லியிருக்கார். இது என்ன எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்ட கால் நியமோ எப்படின்னா ஜாத புத்திரஹா கிருஷ்ணகேசகா அக்னின் ஆததீத என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் அக்னியாதானம் பண்ணணும்னாக்க குழந்தை பிறந்தவனாக இருந்துருக்கணும், முடி கறப்பாக இருந்துருக்கணும், முடி நரைக்கிறதுக்கு முன்னையே பண்ணணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. தியாகம் பண்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி கை கூப்பிடுறதுக்கு எதனா ஒரு நியமம் இருந்துருக்கா, இப்பதான் பண்ணணும் அப்பதான் பண்ணணும்னு எதனா நியமம் இருந்துருக்கான்னா எதுவும் கிடையாது. கதாபி எப்பொழுதாவது என்பதாக பண்ணலாம் என்று சொல்லுகின்றார். கேனச்சித்து அடுத்தது. சரி, யார் யாரெல்லாம் தான் கை கூப்பிடலாம், மீதி என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சில மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணணும் அப்படின்னாக்கா இது ஸ்திரீக்களுக்கு யோக்கியத்தை கிடையாது. அதுலேயும் ஸ்திரீக்களுக்கு சொல்லச்சு நம்ம அஷ்டாட்சரம் உபதேசம் பண்ணச்சே கூட பிரணவ வர்ஜமாக உபதேசம் பண்றோம். திரைவர்ணிகளுக்கு தான் வேதத்துல அத்தியனம் பண்றதுல அதிகாரம் இருந்துருக்கு, அவளுக்கு தான் உபாசனத்துல அதிகாரம் இருந்துருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாக இருந்துருக்கு. ஆகையால இது எல்லா அந்த மாதிரி அஞ்சலி செய்யறதும் யாரோ சில ஒரு சிலர் தான் பண்ணணுமா என்று கேட்டா அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. அதாவது ஸ்திரீ பாலன் பண்டிதன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லோராலும் செய்யக்கூடியதாக இருந்துருக்கு ஒன்று. அதோட மாத்திரம் இல்ல, பிரம்மா இந்திரன் அந்த மாதிரி மகான்கள்லாம் பண்றது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்வபாகம் என்று ஸ்வபாகன் என்று சொல்லக்கூடிய புலையன் வரைக்கிலும் யாராக இருந்தாலும் யார் செய்தாலும் சுலபமாக செய்யக்கூடியதாக எளிதில் செய்யக்கூடியதாக அவ செஞ்சாலும் அவை சாஸ்திரியமாக ஆகக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு விஷயம். ஆகையால இதை கேனச்சித்து என்பதாக சொல்லுகின்றார். மீதி கர்மாக்கள்லாம் ரொம்ப துஷ்கரமானது, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது. யாகம் செய்யறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது 5 நாளைக்கு பண்ணணும், அதுக்கு உண்டான சாமகிரிகள்லாம் சேர்க்கணும், அல்ல ஏதானா ஒரு தோஷம் வந்துருத்தோம்னாக்கா பெரிய அது மொத்தமே இதுவாயிடும். அப்படிலாம் அதுக்கு நியமங்கள்லாம் பல நியமங்கள்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி நியமங்கள்லாம் எதுவும் இல்லை. எப்பவாவது யாராலேயாவது பண்ணலாம்னு சொல்லிருக்கு. இதுல ஒரு யாகத்துல ஒரு விசேஷம், யாகம் செய்யச்சே பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கு. அப்போ அப்படி பொய் சொன்னாள்னாக்கா அந்த யாகத்தினுடைய பலன் நிஷ்பலனாக ஆயிடும், பலனே இல்லாமல் போயிடும் யாகத்துக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யாகத்தை சொன்னா பொய் சொல்றதுன்னு சொன்னா மீதி சமயத்துலாம் பொய் சொல்லலாமா? ஏன்னா அன்றதவதனம்ன்றது பொதுப்படையான ஒரு தர்மம். அந்த பொதுப்படையான ஒரு தர்மம் போய் செய்யக்கூடாதுன்றது போய் எல்லா சமயத்திலையும் தானே செய்யக்கூடாது என்று சொன்னா விசேஷமாக, அதாவது மீதி சமயத்துல பொய் சொன்னமானாக்க அதனால வரக்கூடிய பலன், அதாவது கெட்ட இதுன்றது இருக்க ஓரளவு இருக்கலாம். நாம யாகம் பண்ணச்சே அந்த பொய் சொன்னமானாக்க அதுவே பல பங்கு அனர்த்தத்தை விளைவிக்க கூடியதாக ஆகும் என்பதாக அர்த்தம். யாகம் செய்யச்சே பொய் சொல்லக்கூடாதுன்றது, அந்த யாகத்துல மீதி எவ்வளவு தர்ம காரியம் பண்றமே அது மொத்தம் வீணா போயிடும். ஆகையாலதான் சொல்லுவா பெரியவள்லாம் சொல்லச்சு க்ஷேத்திரத்துல இருக்கச்சு தீர்த்த யாத்திரையில போறோம், எங்கேயோ கங்கை கரையில இருந்துட்டு பொய் சொல்லக்கூடாது, கங்கை கரையில இருந்துட்டு தப்பு சொல்லக்கூடாது. அதே மாதிரி க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கத்துல வந்திருக்கோம், திருமலையில வந்திருக்கோம், காஞ்சிபுரத்துலாம் இருந்துட்டு இந்த பெருமாள் சேவைக்காக வந்துட்டு இங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்க கூடாது.
என்பதாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வந்து தப்பு காரியம் பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த மாதிரி எத்தனையோ நியமங்கள்லாம் இருந்துருக்கு. ஒரு சிலர் தான் பண்ணலாம், ஒரு சிலர் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இருந்துருக்கு. அதெல்லாம் இல்லையா இந்த கைகூப்புறத்தை புரிஞ்சுக்கணும். சுதந்திரி முத்திஷ்ய கதாபி கேனசித் சரி யதா ததா வாபி. சரி, இப்படி போட்டாக்க இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. யதா ததா வாபின்னு இதுக்குன்னெல்லாம் ஒரு நியமம் இருக்கா? அஞ்சலி பந்தம் பண்ணச்சு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் கை கூப்பணும், இப்படிதான் பண்ணணும்னெல்லாம் சொல்லி இருந்துருக்கா என்று சொன்னா ஒன்றும் கிடையாது. இந்த யாகம் பண்றதோ இல்ல மீதி காரியங்கள்லாம் பண்ணச்சு இந்த காரியம் இப்படிதான் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி இந்த கை கூப்பத்துக்கு இப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிருக்குன்னா ஒன்றும் சொல்லல. கவமா சொல்லிருக்கு இந்த கையும் தலைக்கு மேல தூக்கி கை கூப்பிடணும் அப்படின்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எத்தனையோ விதமான அஞ்சலிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருந்தா கூட இவைகளை செய்ய முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கான். உடம்பு சரியில்லாத ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவன் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இருக்கான், அவனால ஒன்னும் கையை கூட தூக்க முடியல. அப்படி இருந்துட்டு இருக்கவனாக இருந்தாலும் கூட அவன் மானசீகமாக பண்ணா கூட போறோம். அந்த மானசீகமாகவோ காய்கமாகவோ எப்படியோ ஒரு பிரகாரத்தினால யதாததாவாபி இப்படியோ ஒரு பிரகாரத்தினால இந்த அஞ்சலிய பண்ணாக்க அதுலயும் பாருங்க சகத்கிருதாஞ்சலிஹி என்பதாக சொல்லப்படுது. ஒரே ஒரு வாட்டி பண்ணா போறோமா? இது ஒரு வாட்டி பண்றதுன்றது எப்பேற்பட்ட விஷயம். சகத்கிருத சாஸ்திரார்த்தகா என்கிற ஒரு சாமான்யமான நியாயம். ஒரு சில காரியங்கள் பண்ணோம்னா ஒரு வாட்டி பண்ணா போருமா? அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி அந்த அஞ்சலியே பண்ணா போறோம். பண்ணா என்ன பலன் வரப்போறதுன்றத சொல்ல போற. இது சகத்கிருதாஞ்சலிகி என்பதாக சொல்லுகின்ற. இது பக்தியோகம் பண்ணமானாக்க அந்த பக்தியோகத்துக்கு சொல்றார் ஆவர்த்திஹி அசகிருத்து உபதேசாத்து என்பதாக சொல்லக்கூடாது. இது ஆவர்த்தி தான் பண்ணணும். அசகிருத் உபதேசாத்து ஆவர்த்திஹி பக்தியோகம் ஆப்ரயாணாத்து மரணாந்தம் எப்போ அதாவது இந்த சரீரத்தை விடுற வரைக்கும் அது பக்தியோகம் பண்ணிட்டே இருக்கணும்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ பக்தியோகம் பண்ற மாதிரி இந்த சரணாகதி பண்றதுக்கும் எதனா சொல்லியிருக்கா? இந்த கை கூப்பிடறதுக்கு எப்ப பார்த்தாலும் கை கூப்பணும்னு எதனா சொல்லியிருக்கா? என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாமா, ஒரே ஒரு வாட்டி கை கூப்பிட்டா போருமா இப்படி சொல்றாரு. இது அஞ்சலிஹி, எது சகத்கிருதமாக இருந்துருக்கிறது அஞ்சலி. அந்த எச்ச அஞ்சலி எப்படிப்பட்டது? சர்வேஷாமேவ தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதிஹி ரக்ஷதே பகவான் விஷ்ணு பக்தான் ஆத்மசரீரவத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தர்மங்களை காட்டிலும் அதாவது மீதி தர்மங்கள் எல்லாம் காட்டிலும் அதிக பிரபாவமாக விளங்குவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோமானாக்க அந்த வைஷ்ணவோ விதிஹி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எம்பெருமானிடத்துல கைங்கரியம் பண்ணுவதில் வந்து அதுதான் உத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? பகவத் கைங்கரியங்கள்ல என்ன பகவத் கைங்கரியங்கள்ல பிரசித்தமாக சொல்லப்படுறது? கோவிலில் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு இதெல்லாம் பண்றது, இது பெரிய விஷயம். மாலை புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறது, தீபங்கள்ல ஏத்துறது, பிரதட்சணம் பண்றது, பிரணாமம் பண்றது, பகவன் நாமாவை எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறது, அதை கீர்த்தனம் சொல்லிட்டு இருக்கிறது, மந்திரங்களை ஜபம் பண்றது, இதெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்ததாக சொல்லப்படுவது அஞ்சலி. அதுதான் சொல்ற அஞ்சலி பரமாமுத்ரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சலின்றது உத்தமமான ஒரு முத்ரை. அந்த முத்ரை என்ன பண்ணும் அப்படின்னா எம்பெருமானுக்கு சீக்கிரமாகவே எம்பெருமானுடைய பிரசாதத்தை அனுகிரகத்தை பெறும்படியாக பண்ணக்கூடியது அந்த அஞ்சலி என்பதாக. அந்த அஞ்சலியை சொல்லி சொல்ற பத்தாஞ்சலி புட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யாத் ஆந்துசம்சார்த்தம் அபிசத்ரும் பரந்தப. ராமாயணத்துல சொல்ற ரெண்டு கையையும் கூப்பிண்டு நம்ம யாச்சனை பண்ணிண்டு ஒருத்தன் வந்தான்னாக்க அவன் கொல்ல தகுந்தவனாக இருந்தாலும் கூட அவனை எந்த காரணத்தை கொண்டும் அவனை கொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது.
அப்போ அந்த அஞ்சலிக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு. அந்த கையை கூப்பிட்டான்னாக்க அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது, அவனை பார்த்து அவனை கட்டாயம் ரட்சணம் பண்ணியே ஆகணும்னு. இந்த கை கூப்பிடுறதுனால பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி ஏற்படுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏற்பட்ட அஞ்சலி, அந்த அஞ்சலி மீதி எல்லாம் இந்த கை கூப்பிடுறதுனாலேயே இது தெளிவாகிறது. அந்த அஞ்சலியை சக்ருத்கிருதகம் ஒரே ஒரு வாட்டி பண்ணா போறோம். அந்த ஒரே வாட்டி பண்ணமானாக்க சரி அப்போ இது பண்ணா போறோம், எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னா அப்பவே பலன் கொடுத்துரும். சகத்கிருதாஞ்சலிகி இந்த அஞ்சலி இருக்க உடனே பண்ணுறது, அதுக்கு பலனை கொடுத்து விடுறதுன்றது சொல்றார். இதுல சகத் ஸ்மிருதோபி கோவிந்தா நிறாம் ஜன்மசதைச்சிதம் பாபராசிம் தகத்யாசு ஸ்தூலராசி மிவானலஹா என்பதாக சொல்லப்படுது. ஒரே ஒரு வாட்டி எம்பெருமானை குறித்து கோவிந்தனை குறித்து கை கூப்பிட்டமான போர்மா. சகத்து ஸ்மிருதோபி கோவிந்தா நிறாம் ஜன்மசதைச்சிதம். நாம எத்தனோ, அதாவது நம்ம பாபங்கள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல சேர்த்து வைக்கல, எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்களாக சேர்த்து வச்சிருக்கிற மொத்த பாபங்களையும் ஒரே ஒரு வாட்டி பெருமாளை நினைச்சு கை கூப்பிட்டோமானா போருமா, மொத்த பாபங்களும் போயிடுமா. இதுக்கு ஒரு சுவாரஸ்யமா சொல்றார் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய மூட்டை மூட்டையா ஒரு கோடவுன் நிறைய பஞ்சு அடுக்கி வச்சிருக்கு. அந்த பஞ்சுல ஒரே பொறி நெருப்பு வந்துட்டோம்னாக்க அந்த பஞ்சு மொத்தம் கொழுந்தி போயிடுமோ, அதே மாதிரி ஜென்ம ஜென்மாந்தரங்களா நம்ம பண்ணி வச்ச பாபங்கள்லாம் ஒரே ஒரு க்ஷணத்துல அந்த எம்பெருமான நினைச்ச மாத்திரத்தினாலேயே போயிடுறது என்பதாக சொல்லுகின்ற. ரக்ஷதே பகவான் விஷ்ணு பக்தானு ஆத்மசரீரவதி என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமாள் நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார் என்ற தன்னுடைய சரீரம் போல அப்படின்னு. நாம எல்லாருக்கும் நம்ம உடலை பார்த்துக்கிறது ஒரு 90 வயசு வரைக்கும் இருக்கா, ஒருத்த 92 வயசு இருக்கா. அந்த 92 வயசு இருந்தா கூட சரி, நாம தான் 90 வயசு இருந்துட்டுமே, 92 வயசு இருந்துட்டுமே, நமக்கு எதனா சரீரத்துல எதனா ரோகம் வந்தா என்ன பிரமாதம், இருந்தா இருந்துட்டு உடல் ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறோம்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அத்தனை வயசு இருந்தாலும் கூட உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், இது பண்ணா ஜுரம் வந்துடும், அது பண்ணா இது வேற ஏதோ ஒரு உபாதி வந்துடும்னு இவ எப்படி நினைக்கிறாளோ, அந்த சரீர லட்சணம் பண்றதுல எப்படி நோக்குடுவராக இருந்துட்டு இருக்குமோ நாம எல்லாரும், அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றேன்னா அவரிடத்துல கை கூப்பி அவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க நாமெல்லாம் நம்ம சரீரத்தை பாதுகாக்கிற மாதிரி பெருமாள் தன்னுடைய சரீரமாகவே நம்மள நினைச்சுண்டு நம்மள சரீரமாக வச்சுண்டு நம்மள உடனே ரட்சணம் பண்ற என்பதாக சொல்லுகின்ற. அஞ்சலி பரமாபுத்திரான்னு சொல்லப்பட்ட பிறகு இருந்திருக்கு. ரக்ஷதே பகவான் விஷ்ணு பக்தான் ஆத்மசரீரவதி என்பதாக. இப்படி இவருக்கு பெருமாள் செய்க ஒரு விசேஷம். சகிருத்கிருதாஞ்சலிஹி ததைவ, அப்படிப்பட்ட அஞ்சலியை பண்ணமானாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, சுவாமி தேசிகன் சில சில காரியங்களை பண்ணமானா அதனுடைய பலன் எப்போ வரும்னு தெரியாது. நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணச்சு அப்போவே தெரிஞ்சு போயிடுறது, 60 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட்டு, 58 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுறது. சில சில காரியங்களை பண்ணமானா, சில சிலதுக்கு லைட்டு போட்டோமானாக்கா உடனே சுவிட்ச் எரியும் விளக்கு எரியும்ன்றது தெரியுது. இதே டியூப் லைட் போனோம்னாக்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்றது, இது இப்ப பலன் கொடுக்கும் அப்படின்றது ஒவ்வொன்றுக்கும் தெரியும். அந்த மாதிரி நாம பண்ண புண்ணிய பாப்பங்கள்லாம் இருக்க அந்த புண்ணிய பாப்பங்களுடைய பலன் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது. அதில் தான் சஹசிரசோ என்னமயா விதாயி சோகம் விபாக்கா வசரே கிரந்தாமின்னு சொல்லி சொன்னார். நான் அன்னைக்கு பாப்பங்கள்லாம் பண்ணச்சே உற்சாகமா பண்ணிட்டு இருந்தானே, ஆனா அந்த பாப்பங்கள்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, இப்ப நான் என்ன பண்றது, இப்ப ஒன்னு இடத்துல நான் வந்து கதறேன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த மாதிரி ஒரு விஷயம் நிலையில வரைச்சு இப்ப நாம அஞ்சலி பண்றோம், பெருமாள் இடத்துல ஒரு கை கூப்பிடுறோம். அந்த கை கூப்பிட்டாக்க
அதுக்கு பலன் எப்போ வரும் அப்படின்னா, அது எது இந்த ஜென்மத்தில் வருமா அடுத்த ஜென்மத்தில் வருமா ஏதோ இல்லை எப்போ வரும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கோனா அதுக்கு பலன் உடனே வந்துருமா. அது ததா ஏவ உண்டு, அந்த காலத்திலேயே பலனை கொடுக்கக்கூடியதாக. மீதி யாகம் பண்ணுறோம், யாகம் பண்ண வரும் எஜேத சொர்க்க காமகான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் போனோன்னு நினைக்கிறவ யாகம் பண்ணணும். ஜோதிஷ்டவம் ஏன்னா சொர்க்ககாமோ ஏஜேத என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிஷ்டவம யாகத்தை பண்ணணும். அந்த ஜோதிஷ்டவம யாகத்தை பண்ணாக்க சொர்க்கம் வரும். அந்த சொர்க்கம் எப்போ வரும்? இந்த சரீரம் போன பிற்பாடு தான் வருமே தவிர இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த சொர்க்கம்ன்றது வராது. அந்த மாதிரி கை கூப்பிட்டோமானாக்க கை கூப்பிடத்தினுடைய பலன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் எப்பயோ வரும்ன்றது கிடையாது, அப்பயே வந்துடும். அதுதான் விசேஷம். அதோட மாத்திரம் இல்லை, இதெல்லாம் ஒரு சில விசேஷங்கள். இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்துருக்கு. சுவாமி அஞ்சலி வைபவத்தில் சொல்லியிருக்கார் இதனுடைய பிரபாவங்கள். ஒரே ஒரு வாட்டி கை கூப்பினா போகிறோம், கை கூப்பினா அதனுடைய பலன்கள்லாம் உடனே வந்துடும் சொல்லியிருக்கு. அப்படின்னா இப்போ நான் கை கூப்பிட்டேன், பாப்பெல்லாம் போயிடுதா, புண்ணியம் வந்துடுதா அப்படின்னு கேள்வியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கம் பின்பு சொல்லப்படுகின்றது. ஆகையால முதல்ல அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சாதாரணமா பார்க்கலாம். ததைவ முஷ்ணாதி அசுபாஹனி, இந்த சரீராந்தர காலாந்தரங்களுக்கெல்லாம் வரைக்கும் காத்துண்டு இல்லாமல் அப்பொழுதே என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அப்பொழுதே ததைவ முஷ்ணாதி அசுபாமி, முதல் காரியம் அசுபங்கள்லாம் போக்கடிக்கிறது தான். இந்த கை கூப்பிட்டோமானாக்க நமக்கு எவ்வளவு அசுபங்கள் இருக்கோ அவை எல்லாவற்றையும் போக்கடிக்கிறது என்பதாக சொல்லுகிறார். இது அர்பகாபத்திய பரிகாரான் பரிகார நியாயேன தானியபி சோரையதி அபிப்பிராயேன முஷ்ணாதித்யுக்தம்னு சுவாமி பாஷ்யம் பண்ணிருக்கு. ஒரு குழந்தை இருந்துருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணும் கேட்டாக்க, அது தித்திப்பு சாட்டா அதுக்கு உடம்புக்காகாது, அது வீசிங் வந்துடும், வேற எதனா இது பண்ணாதுன்னா கூட அது என்ன பண்ணும், அந்த தித்திப்பு தான் அதுக்கு பிடிக்கிறது, அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்படி சாப்பிட்டுருத்துனாக்க அதுக்கு அந்த அபத்தியம் பண்ணத்துக்கு பரிகாரம் பண்றதுக்காக அதுக்கு நாம வைத்தியம் பண்ற மாதிரி பெருமாள் நாம கையை கூப்பிட்டோமானாக்க நாம இத்தனை நாளா பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் இருக்க அந்த பாப்பங்கள்லாம் உடனே போக்கடிச்சிட்டு வேறோம். குழந்தை ஒரு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டு அபத்தியம் பண்ணதுனால குழந்தைக்கு வைத்தியம் பண்ணி அந்த அபத்தியத்தை நீக்கிற மாதிரி இந்த கை கூப்பிடுறதுன்றது ஒரு பெரிய வைத்தியம். இதை பண்ணிட்டாலே எல்லாத்தையும் போக்கடிச்சிருவார் என்பதாக சொல்லுகின்ற இன்னும் இந்த அஞ்சலியினுடைய வைபவத்தை இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி வியாக்கியானத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் யதாத்தாபாபி சகத்கதோஞ்சலிஹி என்கிற ரீதியில் எம்பெருமானிடத்தில் ஒரு அஞ்சலியை சமர்ப்பித்து அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும் என்ற விஷயத்தை சொன்னோம். அப்படியே நாமும் அந்த எம்பெருமானிடத்தில் அஞ்சலியை சமர்ப்பித்து அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.